ஜூன் 22 இன்று சோபகிருது வருடம் ஆணி 7 வியாழக்கிழமை 22/6/2023 வளர்ப்பிறை சதுர்த்தி திதி மாலை 4:41 மணி வரை அதன்பின் பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:45 மணி அதன்பின் மகம் நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி குளிகை காலை 9 முதல் 10:30 மணி சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் பூராடம் பொது சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு சூரிய உதயம் காலை 5:55 மணி அஸ்தமனம் மாலை 6:33 மணி சந்திர உதயம் காலை 9:20 மணி அஸ்தமனம் இரவு 10:08 மணி. மேஷராசி அன்பர்களே, பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் என்றாலும் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். பங்குதாரர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். தாய்வழி உறவினர்களால் சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். வழக்கின் முடிவு தள்ளி போகும். ரிஷபராசி அன்பர்களே, பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்கள் உதவிக்காக வீடு தேடி வருவார்கள். உங்கள் எண்ணம் ஒன்று நிறைவேறும். அரசு வழியில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் முயற்சி ஆதாயமாகும். மிதுன ராசி அன்பர்களே, உற்சாகமாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். நிதிநிலை உயரும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பழைய பிரச்சினை ஒன்று முடிவிற்கு வரும். கடகராசி அன்பர்களே, கவனக்குறைவால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். பணியிடத்தில் நிதானம் அவசியம். வேலைபளு கூடும். மேல் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். செயல்களில் விழிப்புணர்வு தேவை. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பார்த்த நன்மையை எட்ட முடியாமல் போகும். சிம்ம ராசி அன்பர்களே, பண பரிவர்த்தனையில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளும் வேறு சிந்தனையும் இன்று வேண்டாம். திடீரென்று வீண் செலவுகள் ஏற்படும். விழிப்புடன் செயல்படுவதால் விரயங்களை தவிர்க்க முடியும். வாகன பயணத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வருமானம் இன்று வந்து சேரும். மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். முன்பு செய்த முதலீடு ஒன்றிலிருந்து எதிர்பாராத லாபம் காண்பீர்கள். நிதிநிலை உயரும். சிந்தித்து செயல்படுவீர்கள். முயற்சி ஒன்றில் ஆதாயம் காண்பீர்கள். வருவாய் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை லாபத்தை உண்டாக்கும். கோபத்தை தவிர்ப்பது நன்மையாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் எண்ணம் ஒன்று நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிறருடன் அனுசரித்து சென்று நினைத்ததை சாதிப்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் திறமையால் ஒரு செயலில் ஆதாயம் காண்பீர்கள். பகைவர்கள் விலகிச் செல்வார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். பணியிடத்தில் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் காணாமல் போவார்கள் என்பதால் கவனம் தேவை. உத்தியோகத்தில் எதிர்ப்பு வலுக்கும். அமைதி காப்பது உங்களுக்கு நன்மை தரும். மகர ராசி அன்பர்களே, புதிய நண்பர் ஒருவரால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். எதிர்பார்த்த லாபம் அடைவீர்கள்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு நன்மையடைவீர்கள். மனம் மகிழும்படியான சம்பவம் ஒன்று நடைபெறும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். கும்பராசி என்பர்களே, மறைமுகமாக தொல்லை கொடுத்து வந்தவர்களை கண்டறிந்து விலக்குவீர்கள். செல்வாக்கு உயரும். பகைவரால் உண்டான பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர்கள். உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். புதிய வாடிக்கையாளர்களால் வருமானம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, உறவினர் உதவியுடன் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். எதிர்பாராத வருமானம் வந்து சேரும். தடைபட்டிருந்த வேலைகள் நடந்தேறும்.